विश्वकर्माणमूर्तये मनोयुजं वागे अद्याहुवेम शनो निधिष्ठा हवनानि जोषते विश्वसंभूरवसे साधुकर्मा यस्या भवद्भक्तजनार्तिहं तुः पितृत्वमन्येष्वविचार्य पूर्णम् स्तम्भेऽवतारस्तमनन्वलभ्यम् लक्ष्मीविसिंहं शरणं प्रपद्ये कोबिले दारुणशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानम् लक्ष्म्या समालिङ्कित वामभागम् लक्ष्मीविसिंहं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्चिककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलः स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे अञ्जिले वन्द्रुपत्यानञ्जिले वन्द्रुक्तावि अञ्जिले वन्द्रहराधहरियर्कागयोगि अञ्जिले वन्द्रुपत्यानङ्गुदण्डयलारूरि അഞ്ജിനെ ഒന്നിട്ടാൻ അവൻ ഞമ്മയെടുത്ത് കാത്താൻ ശിവപ്രതിയാൽ അവാപ്ത സമസ്തകാമനായി അഖില പ്രതിനീതനാണ് എമ്പെരുമാനുടെ അനുഗ്രഹ വിശേഷത്തിനാല് നാം അത്ഭുതമാണ് അവരുടെ ദിവ്യ ചരിത്രങ്ങളെ നാലായിരമും അടിയോങ്കൾ വാഴ്വേ എന്നുമടിയാണ് அற்புதமான ஒரு தலைப்பில அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அந்த ரீதியில ஆழ்வார்களுக்குள்ளே திருமிகு ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தமாக இருக்கும்படியான திருச்செந்த விருத்தத்தை நாம் சென்ற வாரங்களிலே அனுபவித்தோம். நடுவில் ஒரு வாரம் நாம் அனுபவிக்கும்படியான ஒரு சூழ்நிலை இல்லை. இப்போ இன்னைக்கு விசேஷமாக திருமிகு ஆழ்வாருடைய திருச்செந்த விருத்தத்திலிருந்து பகவத் அனுபவத்தை விசேஷமாக அனுபவிக்கும். அதாவது திருமிகு ஆழ்வார் பரபிரம்மமாக இருக்கும்படியான பரமாத்ம ஸ்வரூபத்தை தம்முடைய கிரந்தத்திலே மிக 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 வசதியாக அஷ்டாட்சர நிர்ணயத்தை எம்பெருமான் சிவபதியான ஸ்ரீமன் நாராயணன் பரதத்துவம் என்னும்படியான ஆச்சரியமான விஷயத்தை தம்முடைய பாசுரம் வழியாக தம்முடைய பகவத் அனுபவத்தினுடைய வழியாக இந்த உலக மக்களுக்கு அனுபவித்தார். அதில் சில பாசுரங்களை நாம் அனுபவித்தோம் சென்ற வாரம். இந்த வாரத்தில் விசேஷமாக சில பாசுரங்களையும் அந்த அர்ச்சாவதார அனுபவத்தையும் நாம் அனுபவித்தோம். செழும் கொழும் பெரும் பணி பொழிந்திட உயர்ந்தவே விழுந்துளர்ந்தெழுந்து விண் உழைக்கும் வேங்கடத்துள் நின்று எழுந்திருந்து தென்பொருந்து பூம்பொழில் தலைக்கொழும் செழும் தடம் குழந்தையுள் கிடந்த மாலும் அல்லையே. பல திவ்ய தேசங்களை ஆழ்வார்களுடைய திவ்ய சூக்திகளாக ஆச்சரியமான பாசுரங்களைக் கொண்டு பகவானை நாம் சேவிக்கும்படியான பாக்கியத்தை பெற்றுள்ளோம். அந்த கிரமத்தில் திருக்குழந்தை என்னும்படியான திவிதேசத்தை ஆழ்வார் விசேஷமாக ஈடுபட்டவராக தம்முடைய திவ பிரபந்தத்தில் அனுபவிக்கின்றார். அதாவது இந்த திவிதேசத்தில் இருந்தாலும் வேறொரு திவிதேச எம்பெருமானையும் அங்கே சேர்த்து அனுபவிக்கின்றார். அதில் பெருமானுடைய சைன திருக்கோளம் என்பதை நாம் நம்முகன் திருவந்தாதியில அருவாருடைய அனுபவத்தை விசேஷமாக சேவித்தோம். ஆனால் இந்த இதே பிரபந்தத்தில் நடந்ததால் வருணந்தவோ நடுங்க ஞானமேனவாய் இழந்தமை கொழுங்கவோ இழங்குமாய் வரச்சுரம் கடந்ததால் வரந்த காவிரி கரை குடங்கள்
கிடந்தவாறு பேசுவாழி கேசனே. அதாவது எம்பெருமானை சேவிக்கு சென்ற ஆழ்வார் திருக்குடம்பையில ஆச்சரியமான சயனம், புதந்த சயனத்தில் இருந்துள்ள எம்பெருமான் நடந்த கால்கள் நொந்தவோ நடந்த கால மேனமாய் இடந்தமை குழந்தவோ விளங்குமாள் வரைச்சிவன் கடந்த கால் பறந்த காயில் கரை குழந்தைகள் என்பதாக சொல்கிறார். அதாவது ஒவ்வொரு அவதாரத்திலேயும் எம்பெருமானுடைய திருவடிக்கு மங்களாசாதனம் பண்ண முடியாத ராமனாவதாரம் பண்ணச்சு யஜ்ஞ வேதியிலே யஜ்ஞ வாட்டிகையிலே மகாபலி சக்கரவர்த்தியின் இடத்துல 3 அடி நிலம் வேண்டும் என்று எம்பெருமான் யாசித்தார். ஒரு குரலாய் இருநிலம் 3 அடி மண் வேண்டி 3 அடி மண் வேண்டும் என்று கேட்டார். என்னும்படியாக 3 லோகத்தையும் தாமனாக சென்று திரிவிக்ரமனாக வளர்ந்து த்ரீனி பதாபி சக்கரமே விஷ்ணு கோபாதாபியா என்பதாக வளர்ந்து நமுஜிக்கும் ஆகாச லோகத்திலே அவனை சுழற்றி பாதாளத்திலே மகாபலியும் இருத்தி ஆட்கொண்டு அனுகிரகித்ததான அவதாரம் திரிவிக்ரமனுடைய அவதாரம். அதனால பெருமாள் எந்த அவதாரம் பண்ணினாலும் அந்தந்த அவதாரத்திலே ஆசிரியர்களை அனுகிரகிக்கின்றான். அவன் திருவடியை பற்றியவர்களுக்கு பரிபூர்ணமான கிருபையை அனுகிரகிக்கிறான். அதனால நடந்த அந்த சமயத்தில் திருவிக்ரமனாக வளர்ந்த திருவடிக்கு நோவுபட்டிருக்குமோ என்றும் ராமாவதாரத்தில் பித்ருவாக்ய பரிபாலனமாக 14 வருஷங்கள் வனவாசமாக காடு மலை முள்ளு எல்லா இடத்திலேயும் தம்முடைய திருவடியினாலே நடந்தான் எம்பெருமான். அதிலே பெருமாள் பாதுகை சாத்திக் கொண்டு எழுந்துள்ளார். காட்டுக்கு போது மறுபடி தெரிச்சார். ஏன்னால் ராஜ்ய சுகானுபவங்கள் கூடாது என்பதற்காக எல்லாத்தையும் விட்டு மரத்தினாலே மர உரியை அணிந்து ஆலம்பாலிலே ஜடாமுடி வருவதற்காக தலையெல்லாம் எம்பெருமானம் சாத்திக் கொண்டு சீதா பிராட்டிக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. அது ஜனக நந்தினி ஜனகபுத்திரி ஆகிய சாட்சாத் மகாலட்சுமியும் அவளும் இந்த மர உரி தரிச்சுண்டு அந்த ஆலம்பாலை தலையிலே தழுவிக்கொண்டு ஜடாசரனாக ஜடாமுடியை எல்லாம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் செய்து கொண்டு பெருமாள் வனவாசம் பண்ணார். அதனாலே வனவாசத்திலே பாதுகையை சாத்து தெரிந்துவிடுதான் பரதாழ்வான் ராமனுக்கு பதிலாக மரவடியை தம்பிக்கு அன்பனையும் வைத்து போய் வானோருவாய. ராமனை ரொம்ப நிர்பந்தமாக வசிக்காரிகளை அழைத்துக் கொண்டு திரும்ப அயோத்திக்கு வரணும்னு பிரார்த்தனை பண்ணார். ஆனால் பித்ருவாக்கிய பரிபாலனம் என்னும்படியான ஒரு ஒரு வைராக்கியத்தை கொண்டு நான் 14 வருடம் முடிந்துதான் வருவேன் என்று சொன்னான். ராமா நீ இல்லாட்டாலும் உன்னுடைய ராஜ்யத்துக்கு பதில் உங்களுடைய பாதுகையாவது அனுகிரகம் என்று வருவாயார் பிரார்த்தித்தார். அவனுக்கு வான் பணயம் வைத்து போய் அந்த சமயத்தில் வருவாயுவானுக்கு தம்முடைய சொந்த ஸ்ரீரங்க பிரத்யேக சரணத்திரான சேகராக ஜெயந்தி புவனத்திரான பத பங்கஜரேனவா என்று 3 லோகத்தையும் பரிபாலனம் பண்ணும்படியான சாட்சாத் எம்பெருமானுக்கு பிரதிநிதியாக அந்த பாதுகையை அனுகிரகித்தான் சக்கரவர்த்தி திருமகன். அந்த பாதுகையை வைத்துக் கொண்டு நந்தி கிராமே கரோத்ராஜ்யம் ராம ஆகமனகாங்கயா அந்த பாதுகாராதனத்தை செவ்வனே செய்து கொண்டு பாதுகையினிடத்திலே ராஜ்யத்தினுடைய வழக்குகள் அனைத்தையும் ஒப்படைப்பான் பரதாழ்வார். அதன் பிறகு ராமன் திரும்பி வந்த உடனே ராமனிடத்திலே அந்த ராஜ்யத்தை ஒப்படைத்து மீண்டும் ராமனுடைய திருவடி வாரத்திலே அபரிமிதமான கைங்கரியம் செய்து வந்தான் என்று ராமாயணத்திலே பார்க்கிறோம். அதனாலே ராமனாக சென்ற சமயத்திலே திருவடியிலே பாதுகை அணிந்து இப்படியெல்லாம் நடந்து சென்றான். அந்த பாதுகையும் பூர்த்தியாக வரவில்லை, அதிலே பாதையிலேயே திரும்பி விட்டது பாதுகை. அதனாலே அந்த சமயத்திலே எம்பெருமான் நடந்து நடந்து தன்னுடைய திருவடியிலே நோவுபட்டிருக்குமோ என்று ஆழ்வாருடைய திருவள்ளம் நடந்த கால்கள் நொந்தவோ நடுந்த ஞான மேலமாய் இந்த உலகெல்லாம் நடுங்கும்படியாக மகாவராக சுதபத்ம லோச்சனகா என்னும்படியாக
சிலம்பி நிலை சிறுபதல் போல் பெரியமேறு திருக்குழம்பில் கணகணப்ப திருவாகாரம் குலுங்க நிலமடந்ததனை இழந்து ஒழுவி கோட்டிலை வைத்தருளிய என் கோமான் கண்டீர் இழந்திய நான்மலை அனைத்தும் அங்கமாறும் ஏழியையும் கேள்விகளும் எண்டிக்கெங்கும் சிலம்பியனர் பெரும் செல்வம் திகழு நாங்கூர் திருத்தத்தியம் வரத்தன் செங்கன்மாரே திருத்தத்தியம்பலத்தை அனுபவம் எழுதுற வராகவதாரத்தை கொண்டு அனுபவிக்கின்றேன். பெரிய மேரு அந்த மேரும் கனகநாயகத்தை என்று புராணம் பேசுகின்றது. அந்த மகோத்கிருஷ்டமாயிருக்கும்படியான இமோத்பர்வதம் பெருமாளுடைய திருவடியிலே சாத்திக் கொண்டதான அந்த சலங்கை கொலுசுக்குள்ளே எத்தனையோ மணிகள் இருக்கு. அந்த ஒரு மணிக்குள்ள அந்த மணியில சிலுபோல் சந்திக்கிறதுக்காக போட்டிருக்கும்படியான ஒரு சின்ன பழம் கை மாதிரி விலகலன்னு ஒரு சண்டை வருவோம். மணி அடிச்சா நாக்கு இருந்தா வேற மணியில தன் சண்டை வேணும். திருமலையில பெருமாள் தலிவம் செய்து நெய்வேற்ற கண்காணாதம்னு போடுவோம். ஒரு 10 நிமிஷம் சாயங்காலத்தில் நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். எஸ்இபிசி சேவல அந்த பெருமாளுக்கு நிவேதனமாச்சே மணி அடிக்கிற பாருங்க. அந்த மணி சப்தம் நம்ம காதல எழுது பெருமாள் திருமலை எழுந்து விடுவது. நாம் எங்கேயோ ஆயிரக்கணக்கான மாதிரி தள்ளி இருந்தாலும் பெருமாள் தலியம் செய்யற அப்படின்னு தெரியுது மணி நாதத்தினால. அத மாதிரி அந்த மணிக்குள்ள ஒரு முத்து கல்லா இருக்குதான் இமயமலை. அப்ப பெருமாள் திருமேனி எப்படிப்பட்டது, அந்த திருமேனியில சாத்து கொண்டதான திருவடி எப்படிப்பட்டது, அந்த திருவடியில இருக்கும்படியான சலங்கைகள் அந்த சலங்கையிலே ஒரு முத்து அப்படி இருந்ததுன்னா இதை கொண்டு பெருமாளுடைய திருமேனியினுடைய வைலட்சணத்தை பார்க்க முடியும். அப்படிப்பட்டதான அற்புதமான திருமேனி சிலம்பி நிலை சிறு பறவை போல் பெரிய மேரு திருக்குழம்பு. அந்த மேருவானது திருக்குழம்பு அந்த திருவடியில காலில் ஏன்னா பன்றியாக தானே எம்பெருவானுங்க. என்னால திருவடின்னு சொன்னாங்க குழம்பு என்று சொல்கிறார் ஆழ்வாருங்க. குழம்பு என்று சொன்னால் மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் மற்றவர்கள் ஜந்துக்களுக்கும் சொல்லிட்டு பன்றியை முன்னிட்டு சொல்றார் குழம்பு என்று. அப்படிப்பட்டதான அற்புதமான திருமேனியோடு. ஆனா பெருமாள் யாரிடத்தில் இருப்பாண்டு சரிய அவனாலே சிக்கப்பட்டதான ஜங்கமஸ்தாவரான சகல ஜீவராசிகளுக்குள்ளும் நான் தான் இருக்காண்டத்தை எளிமையாக இருந்தாலும் பன்றி அவதாரமாக எம்பெருமான் எடுத்தார். எளிமை என்று சொன்னால் இது சாதாரணம் இல்ல. எம்பெருமான் அப்ராகிருதமான திருமேனியை உடைத்தான் எம்பெருமான் சர்வ சாமான்யமான ஒரு ஜீவராசிக்குள்ளே அவனும் இருக்கின்றான். எல்லாத்துக்கும் அவன் தான் நிகழ்த்தால் என்பது. அதனாலே நிலம் நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலம் ஏனமாயின்னு சொன்ன இடந்தமை குலுங்கவோ இந்த உலகம் அந்த பூமியே அப்படி தொங்கி இருந்தன மகாவராக என்பதாக அந்த பூமி உருண்டைய தந்தத்தினுடைய கோடு கோட்டிலை நிலங்கோட்டிலை கொண்டை என்றாய் நீலக்கடல் கலைந்தாய் உன்னை பற்றினி போக்குவனோ என்று சுவாமி நம்மாழ்வார் சொல்கிறேன். அதனால அந்த பூமி அப்படி கொண்டு வந்தார் எப்படி பந்து மாதிரி ரெண்டு தந்தத்தினுடைய ஏக சிங்கா என்று சொன்ன ஒரே ஒரு தந்தம் அந்த தந்தத்தினுடைய நுனியில பிராட்டி அப்படி பெருமாள் தூக்கிட்டு வந்தாராம். ஏன மூணாகி இருநிலம் இழந்து அந்நிலையடி இமய வருவனங்க தானவனாகும் தரணியில் புரள தடம் சிலை குனித்த என் தலைவன் என்று அழுவார். விஷயமா கொண்டாரு அப்படி இருக்குன்னு இழந்தமை குலுங்கவோ இழந்து மாலை வரைச்சிரம். ஆனா இப்படி எல்லாம் ஒரு திருவடியினாலே தாங்கி இந்த பூமி எல்லாத்தையும் ஜெகத் ரக்ஷணம் பண்ணே உம்ம திருவடிக்கு நோவு சாத்தின் பேரோ என்பதாக நினைத்து அவருடைய திருவடிக்கு பல்லாண்டு பாடுறார். திருவேணி கைங்கரியம் பண்ண முடியாத பிரார்த்திக்கிறார். அதனால கடந்ததால் அப்படி நடந்து நடந்து வராகவதாரம் எடுத்ததோ ராமாவதாரம் எடுத்ததோ அடுத்ததாக குடையும் செருப்பும் கூடாது தாமோதரனை நாம் குடையும் கடியன உண்டு வெம்பரக்கருடை கடியவெம் காணிலை காலடி நோவ கன்றின் பின் குடியேன் என் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே சொல்லு பிராட்டி சொல்றா. எல்லே பாவமே சாதாரண பாவம் இல்ல பெரிய மகத்தான பாவத்தை பண்ணிட்டேன். என்ன என்ன பண்ணினேன் அப்படின்னு கோகுலத்துல எல்லாரும் கேட்கிறா.
குடையும் செருப்பும் கூடாது. பெருமான் வெளில போனதுனால அவனுக்கு சக்கரமா இருந்து கொலையா இருக்கணும் இல்லையோ, மழையில காத்துல வெயில நடந்து போனாலும் ஒரு கொடை கொடுக்கல, செருப்பும் கூடாது. ராமாவதாரத்துல பரதாரிதான் அந்த பாதுகை வேலை பண்ணிட்டாரு, கிருஷ்ணாவதாரத்துல போகிறதே பாதுகை கிடையாது. அதனால அவனால் பாதி வழி போட்டு போனான் ராமன், இவன் பாதுகையே போட்டுக்காது. பெருமான் காட்டுக்கு பசுக்களுடைய பின்னாடி ஆணிரை மயக்க நீ போதி அறுவடையும் தாவதறியாய், கானகம் எல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி வாட. இந்த கருத்ததான சாலக்கிராமம் போன்றதான திருமேனி அப்படியே வாடி போயிருக்கான். யசோதையனுடைய அனுபவத்துல ஆழ்வார் சாதிக்கிறேன். அப்படியா இருந்தா இளந்தமை குழுங்கவோ இறங்குமாய் வரை சீரம், இப்படி எல்லாம் அவதார வைத்து சேர்த்துல எம்பெருமான் நடந்து நடந்து அவன் திருமேனிக்கு அபாடல் ஏற்பட்டிருக்குமோ என்று நினைத்து நீ ரொம்ப சௌக்கியமாக சிலு சிலு சிலுன்னு சில்லுன்னு காத்து வாங்கணும். நம்ம ஏன் வெயில நடந்து போனா ஒரு நல்ல மரத்தினுடைய நிழல், மரத்தின் நிழல் நல்ல மரமா குழு அடர்த்தியான மரம் சில்லுன்னு காத்து வந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு பாய போட்டுண்டு படுக்குண்டா நம்ம இல்லாம ஒரு தூக்கம் ஒரு மோதியோ. அப்படியாக எம்பெருமான் இந்த நடந்து இந்த பிரபஞ்சம் மட்டும் திருவடியை சாத்தி நடந்ததான எம்பெருமான் கடந்த கல்வரந்த சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறாறு கோலம் திகழ கிடந்தாய் கண்டேன் எம்மானே என்று நம்மால் சாதிக்கிறேன். அதனால அந்த காவிரி கரையில ஸ்ரீரங்கத்தை நாம் அனுபவித்தோம், இங்கேயும் காவிரி தானே, அந்த காவிரி கரையில எம்பெருமான் புஜந்து சீனமா படுத்துன்றதுதான். அதாவது படுத்தலும் இல்லாமல் உட்கார்ந்தும் இல்லாமல் நின்றும் இல்லாமல் இப்படியாக இருக்கிறானே அழகான சைனம் புதுந்த சைனமாக அந்த எம்பெருமான் கடந்த கல்வரந்த காவிரி கரை குடந்தையுள் கடந்த காலில் பறந்த ஆச்சரியமான காவிரியில பூர்த்தியா ஜலம் பெருகி ஓடுது. ஆனா அழகான சென்னல்கள், அதனால வயல்வெளிகளில் சமிருத்தியான சென்னல் இருக்கு, பயிர்கள் இருக்கு. அந்த இடத்துல குழு 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 பெருமாள் சைன திருக்கோலத்தில் இருக்கானா காவிரி கரை குடந்தை. அந்த குடந்தை என்று சொன்னதுனாலே திருக்குடந்தை என்ன முடியாது, அற்புதமான கஷேத்திரத்தில் நீ சைன திருக்கோலத்தில் இருக்கிய. இப்பொழுது நம் ஆச்சாரியன் ஸ்ரீமத் அகலிய சுந்தர் கூட சாதுர்மாச விரதத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு எந்த இடத்துல திருக்குடந்தையில. அதனால திருக்குடந்தை ஊரா உனக்கு ஆட்பட்டும் அடியே இன்னும் உழல்வேணோ என்று நம்ம சாதிக்க அவதாரமும் அங்க அக்னிஹோத்திரியாவும் இருந்தார். அந்த இடத்துல இப்ப மாலோலனை அத்தியாச்சரியமாக திருவாராதனை பண்ணிக்கொண்டு காலக்ஷேபாதிகள் சாதித்துக் கொண்டு திருக்குடந்தையில எழுந்துள்ளி உள்ளார் நம்ம ஆச்சார். அதனால காவிரி கரை குடந்தை அங்க போன திருமணியார் பெருமாளை சேவித்தார். கிடந்தவாறிருந்து உம்முடைய பரம பக்தனான நான் வந்திருக்கேன், உங்க சேவிக்கணும், உங்க மங்களாசாதனம் பண்ணணும்னு நான் வந்திருக்கேனே, நீ எழுந்துக்க மாட்டீரா, நீ சைனிச்சின்று பேரு கிடந்தவாறிருந்திருந்து படுத்துட்டு பேர எழுந்திருந்து பேசு அப்படின்னு என்ன பார்க்க மாட்டேன்றே இப்படி பேச மாட்டேன்றேன்னு ஆழ்வார் சொன்னதுதான் வியாகம். அடுத்த நிமிஷம் ஆழ்வாரை அனுபவிப்பதற்காக அர்ச்சா சமாதியை கடந்து எம்பெருமான் எழுந்து நான் இல்லை. அர்ச்சாவதாரத்தில் ஒவ்வொரு சமயங்களிலும் ஒரு திருவிழை எம்பெருமான் பேசியிருக்க, அதனால திருக்குடந்தை அமுதன் இப்படி எழுந்த போதும் எழுந்த உடனே அந்த சேவையை சேவித்தார். வாயிகேசனே கிடந்தவாறிருந்திருந்து பேசு வாயிகேசனே, அவருக்கு மங்களாசாதனம் அப்பப்பா நான் சொன்னவனே நீ எழுந்துட்டிய, என்ன சௌலபியம் என்ன சௌசியம் உங்களுடைய கிருபை எப்படிப்பட்டது என்று அப்படியே எழுதாதிக்கணும்னு பார்த்திச்சாரா. அதனால பெருமாள் உட்கார்ந்தும் இல்லாமல் சைனமாக சைனத்தும் இல்லாமல் ரெண்டும் கட்டாம் நிலையில் கூட அப்படி படுத்தும் இல்லாமல் உட்கார்ந்தும் இல்லாமல் பெருமாள் எழுந்திருக்கான் எந்த திருக்குடந்தையில. அதனால ஆழ்வார் இந்த இடத்துல வாழ்க்கை என்று ரொம்ப ஆச்சரியமாக மங்களாசாதனம் பண்ணினார் அந்த எம்பெருமானுக்கு. அது வந்து கரண்ட மாளுபைகள் கரும்பனை பெரும்பழம் புரண்டி வீழவாழ்வாய் குறுங்குடி நடுந்ததாய் திரண்டதோ இரணியன் சினங்களாக முன்றையும் இரண்டு கூறி செய்து வந்த சிங்கம் என்பதுமையே. கரண்ட நாடு பொய்களுள் கரும்பனை பெரும்பழம் என்று
திருக்குறும்புடி என்னும்படியான க்ஷேத்திரத்துல பெருமாள் சுந்தர பரிபூர்ணனாவே எழுந்துள்ளி இருக்கான். சுந்தர பரிபூர்ணன் அவனுக்கு சுந்தரராஜன். அதனால அந்த எம்பெருமானை நினைவுபடுத்துறாங்க. கரண்ட மாடு பொய்களுள் கரும்பனை பெரும்பழம். அங்க ஆச்சரியமான கோவில் பின்னாடி பெரிய ஸ்தல விருஷமாக பனைமரம் இருக்கு. கரும்பனை பெரும்பழம், அதுல பனம் பழம் என்று பெரிய பெரிய பழங்கள், அதுவும் பழுத்து கேட்பாரற்று கிடைக்கிறது, யாரும் பறிப்பாரில்ல. அது என்ன பண்ணுது, அங்கிருந்து பழுத்து அந்த மரத்திலேருந்து இந்த பொய்கை உள்ள விளருது. அங்க புரண்டு மிகி அதாழைப்பாய் அந்த மரம் பனைமரம் அந்த புஷ்கரணியினுடைய அருகாமையில் இருக்கு. அதுலேருந்து அந்த பழம் விழுந்த உடனே அங்க இருக்கும்படியான மீன்கள் தீச்சும் ரொம்ப நாள் பணம் பழம் என்பது அப்படியே கோடு கோடா சடையா இருக்கும். அதுல நிறைய பொம்மைகள்லாம் கூட பண்ணுவான். ஆனா அதுல இருக்கும்படியான இனிப்பான அந்த பழத்தினுடைய சாரெல்லாம் அந்த சாப்பிடலாம் மீன்கள். அங்க இருக்கும்படியான பொய்கையில கரும்பனை பெரும் பழம் புரண்டி மீன வாழைப்பாய் குறுங்குடி நடுந்ததாய். திருக்குறுங்குடி திருக்குறைந்தலேருந்து திருக்குறுங்குடி கேள்விட்டதல்ல. அதனால புரண்டு மீன வாழைப்பாய் அந்த பழத்தை உருட்டி உருட்டி தள்ளி தள்ளி அங்க இருக்கும்படியான அந்த பனம் பழத்தை அந்த மக்ஷங்கள் மீன்கள்லாம் சாப்பிடலாம். இயற்கையை சொன்ன திரண்டு மீக வாழைவாய் குறுங்குடி நடுந்ததாய் திறன். உடனே திரண்டதோ இரணியன் அந்த எம்பெருமானுடைய விசுமாவதாரத்தை உடனே அனுபவி திரண்டதோ இரணியன் திரண்ட தோள்கள் உடைய. ஏன்னா இரண்ய கசிபு எப்படிப்பட்டான் என்று சொன்னால் அந்த இரண்ய கசிபுவை அனாயாசமாக கிள்ளி கலைந்தானை கீர்த்திமையை பாடிப்போம் என்று நாச்சியார் சொன்னார் இல்லையா. அதனாலே அந்த இரண்ய கசிபு யாருக்கும் எந்த விதத்திலையும் அகப்படாமல் பிரம்மாதி இந்திராதி தேவதைகள் எல்லாரையும் தனக்கு அடிமையாக கொண்டு ராஜ்யத்திலே தான் தான் என்பதை எல்லோரும் சொல்ல வேண்டும் என்பதை வியாஜமாக தன்னுடைய குமாரனாக இருக்கும்படியான பிரகலாதனை சொல்ல சொன்னான். அவன் சொன்னால் எல்லா இடத்திலையும் விசுமனுடைய பிரபாவம் எப்படிப்பட்டது உமக்கு தெரியாதா அப்பா, எப்பொழுதுமே நாராயணா என்னும் நாமம் எல்லாரையும் சம்ரக்ஷணம் பண்ணக்கூடிய பரமாத்மாவா இருக்கும்படியான அந்த ஹரிதானே என்று சொன்னான். இவன் என்ன பண்ணா எதை சொன்னாலும் கேட்கல, ஆனா எத்தனையோ அந்த குழந்தைய சிக்ஷை பண்ணினான். மரத்து மேலேருந்து தள்ளினான், விஷத்தை கொடுத்தான், யானையை விட்டு மிதிக்க வச்சான். எதை பண்ணினாலும் அந்த பிரகலாதாய்வான் சதா ஹரியா இருக்க முடியாது நிசும்மனையே சொன்னார். அதனாலே அந்த நிசும்மன் எந்த இடத்துல இருக்கான்னு இவனுக்கே ஒரு சம்சயம் வந்திருக்கு. இந்த குழந்தைய எவ்வளவு சித்திரவதை பண்ணினாலும் திரும்ப 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 ஹரி லக்ஷ்மி நிசும்மா நாராயணான்னு சொல்றானேன்னு கடைசியில அளந்திட்ட தூணை அவன் தட்ட இந்த ஸ்தம்பத்துக்குள்ளே இருக்கான அச்சேதனமா இருக்க முடியாத ஸ்தம்பத்துக்குள்ளே பெருமாள் திரைலோக்ய மேத தட்சிலம் நரசிம்ம கர்ப்பம் என்று சுவாமி தேசிகன் வரதராஜ சத்தியாசத்துல கர்ப்பமா இருந்துதான். அந்த கர்ப்பமா இருந்த கம்பும் பிரசவிச்சது எடுக்கிற திரைலோக்ய மேத தட்சிலம் நரசிம்ம கர்ப்பம். அந்த கம்பத்துக்குள்ளே பெருமாள் இருந்தான் இல்லையா, அந்த கம்பத்திலேருந்து வெளிப்பட்டான் நிசும்மன். அப்படிப்பட்டதால் சிறந்ததோ இளனியன் அப்படி சீரிய பராக்கிரமம் படைத்ததான இளைஞக சிவை அவன் கேட்ட வரத்துக்கு அனுகூலமாக பகலும் இல்லாமல் ராத்திரியும் இல்லாமல் பூமியிலேயும் இல்லாமல் ஆகாசத்திலும் இல்லாமல் ஆயுதங்கள் இல்லாமல் தேவர்களும் இல்லாமல் மிருகங்களும் இல்லாமல் அற்புதமான சதாபடல பீஷனே சரபாத்த ஹசோத்பதே சுவாமி வேதாந்த தேசியம் காமாசிகாசிரத்துல ரொம்ப நிசுமனுடைய பிரபாவத்தை காமாசிக்கம் அவனே விரும்பி வந்ததான க்ஷேத்திரம் வேலவதி நதிக்கரையில காஞ்சிபுரத்தை சொல்றேன். இந்த திருக்குடம்பையில சொல்றேன் குடமூக்கில் கோயிலாக கொண்டு என்னும்படியான திருக்குழந்தையில இருக்கும்படியான சார்ந்த பாணியா இருக்கும்படியான சார்ந்தம் என்னும் வில்லாண்டான் தன்னை ஆச்சரியமாக வில்லு சாத்திருக்கானே அந்த ஆறாம் உதாரியான் அவனை சொல்லும்படியான திவ்ய பிரபந்தத்துல திரண்ட தோல் இரணியன் சினங்கோளாக ஒன்றையும்
அவனுக்கு எப்ப கோபம் வந்து பிரகலாதன் அழுவான இவ்வளவு கட்டுப்படுத்தினானேன்னு பிரகலாதனை காப்பாற்றுறதுக்காக இந்த சிம்மனாக அவதாரம் பண்ணான் கம்பத்திலிருந்து சினங்கோலாகமம் செய்யும் அவர் எச்சிருந்து என்ன பண்ணா கூறிய நகங்களாலே தம்முடைய மடியில இறந்த செய்ய வைத்துட்டு அந்த மாலை கிழித்து பிளந்து அந்த ரத்தத்தை கருகி அந்த குடலையே மாலையாக போட்டுண்டான் அந்த சிம்மாவதாரத்துல திறந்த தோழியணியன் சினங்கோலாகமன்றையும் இரண்டு கூறு செய்து வந்த சிங்கம் என்பதுன்னையே இரண்டு கூறுகளாக பிரித்தான் அவன் யாரு சிங்கம் என்பதுன்னையே அகோபில கஷேத்திரத்துல எழுந்திருக்கிறார்கள் மேல கோபிலத்துல ஜாலாந்து சிம்மன் எழுந்திருக்கார் ஜாலா அகோபில மாலோட குரோட காரஞ்ச பார்கவாகா யோகானந்த சத்ரவட்டகா பாவனோ நவமூர்த்தையா என்பதாக ஆச்சரியமாக அகோபில கஷேத்திரத்துல எழுந்திருக்கான் என்று எம்பெருமான் இரண்டு கூறி செய்து வந்த அந்த ஜாலாந்து சிம்மன் தசபுரத்தோடு செய்திருக்கிறான் உத்தவர் ஆனா மூலவர் ரெண்டே திருக்கரங்களோடு எழுந்திருக்கார் திருவடியில் பிரகலாத ஆழ்வார் எழுந்திருக்கார் பெருமான் சிம்மன் எதற்காக அவதாரம் பண்ணினார் பக்த பிரகலாதனை காப்பாற்றுவதற்காக தான் அதனால்தான் சுவாமி வேதாந்த தேசிகன் பக்த சிகாமணியாக பிரகலாத ஆழ்வானை போன்ற பக்தன் எங்கேயும் கிடையாது அதுதான் பிரகலாத கோகுல கஜேந்திர பரீட்சிதாத்யாஸ்வயான் அனுதிபக்தி சுதாதிஷீஷு சர்வம் ததேகமபரம் மம ரக்ஷணம் தே சந்தோரியதாம் திரிதசநாயக திங்கரீய அதனால பிரகலாத கோகுல கஜேந்திர பரீட்சிதாத்யாக அதனாலே பிரதமஸ்ரேணியாக இருக்கக்கூடியவன் பக்த பிரகலாதன் அந்த பிரகலாதாழ்வானை காப்பாற்றுறதுக்காக வந்த சும்மா இரண்டு கூறு செய்து கொண்ட சிங்கம் என்பது அதனாலே அந்த சும்மனாக வந்து நீ காப்பாற்று என்று திருச்செந்த விருத்தத்துல இந்த பாசுரத்துல திருக்குழந்தைய பெருமானையும் அடுத்ததான பாசுரத்துல இந்த சும்மனுடைய பிரபாவத்தை சொல்லு அது மட்டுமில்ல அத்தனாகி அன்னையாகி ஆளுநன் வீராணுவாய் ஒத்தவாதவர் வீரப்பொழித்து நம்மையாட்கொள்ளான் முத்தனார் முகுந்தனார் முகுந்து நம்முழுவினார் எட்டினாலினர் கடல் கிடத்து எழை நெஞ்சமே அதற்கு முன்னாடி இன்னொரு பாசுரம் ரொம்ப அழகு அதாவது எந்த பாசுரத்தை சொல்றதே உனதுன்னா ஒரு ஒரு பாசுரமும் அர்த்த முக்கியாது அதுல வராக அவதாரத்தை சொன்னதுனாலே வராக அவதாரத்தை இன்னொரு பாசுரத்தை சாதிக்கிறேன் இரண்டுரைப்பருந்து வாழி எவனி நிறத்தமா வரந்தரும் திருக்குறுப்பில் வைத்ததாகில் மன்னிகீர் பரந்த சிந்தை ஒன்று நின்று நின்ற பாத பந்தயம் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே எம்பெருமானை எப்பொழுதுமே தியானம் பண்ணிருக்கணும் சேவிச்சிருக்கணும் அவருடைய பெருமையும் பிரபாவத்தையும் சொல்லிட்டே இருக்கணும் அதனாலே ஆழ்வார் பெருமாளிடத்துல காட்டுகிற இரண்டு உரைப்பது உண்டு வாய் அதாவது வராகவதாரத்துலதானே பூமி பிராட்டியாரை யாஜியம் யாகமாக வைத்து உபதேசம் செய்து கொள்ளினார் அந்த பெருமாளை இரண்டு உரைப்பது உண்டு வாய் நீ ஏமணியமா ஆச்சரியமாக மேக சியாமலனாக இருக்கும்படியான வராகவதாரம் சேத வராகமாக எடுத்துதான் எம்பெருமான் இருக்கானே அவரிடத்துல வரம் தரும் திருக்குறிப்பில் பெருமாள் எல்லாரும் ஆசிரியர்கள் எல்லாரையும் காப்பாற்றான் யார் யார் என்னென்ன கேட்கிறானோ அத்தனையும் வாஞ்சிதானாம் வசூனாம் எஸ்யாம் எஸ்யாம் விதி விகரதே தேவி திருஷ்டி ஸ்ததியாக தஸ்யாம் தஸ்யாம் அகமகமிதாம் சம்பதே சம்பதோகான் என்பதாக ஸ்ரீஸ்துதிய பிராட்டி பெருமாளும் சேர்ந்து எப்படியெல்லாம் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை கொடுக்குறாரோ அத மாதிரி அது இன்னைக்கு சுக்கரவாரமோ இல்லையா சிராவண சுக்கரம் அதனால வாரி வாரி கொடுக்குறான் கொள்ள குறைவிலன் அக்ஷய பாத்திரமாக வாரி வாரி கொடுக்க முடியாது பெருமான் எப்படி இறந்துரைப்பது உண்டு வாழி ஏமணியின் நிறத்தமா அந்த எம்பெருமானை பார்த்து வரம் தரும் திருக்குறிப்பு நீ கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்ற நான் எதுவும் எனக்கு அபேட்சை இல்லைங்கிற திருமதியாழ்வார் ரொம்ப எம்பெருமானுக்கு ரொம்ப ஆச்சரியமாக அறிவியிட்டு எம்பெருமான இடத்துல சம்பாதனை பண்ணி எதையும்
வேண்டாம் என்று சொன்னார். பரமேஸ்வரன் கொடுத்தவர்க்கு கூட எதுவும் வேண்டாம் என்று சொன்னார்களோ. வரம் தரும் திருக்குறிப்பு, நீ ஏதாவது தரும், அதாவது எம்பெருமானத்தில் சொல்ற திருக்குறிப்பில் வைத்ததாது, நீ கொடுக்கணும்னு நினைச்சா நான் எதுவும் கேட்கல, ஆனா நீயா நிபந்தமாக எனக்கு ஏதாவது தரணும் என்று சொன்னால் திருக்குறிப்பில் வைத்ததாது மன்னிஷி, நீ கொடுக்கதாயிருந்தா யோஜனை பண்ணி என்னிடத்துல குரு, நான் கேட்கல, நீயா அனுகிரகம் பண்ணுவதனால் கொடுப்பதா இருந்தால் மன்னிஷி. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் எதுவும் அபேட்சிக்கவில்லை, நேரடியாக அடியனுக்கு அனுபவித்தால், ஆனால் ஒன்று சொல்றேன், பரந்த சிந்தை ஒன்று நின்று நின்றபாத பங்கயம். இப்ப நாம் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம், இந்த இடத்துலேயே ஒரே ஒரு க்ஷண மாத்திரத்துல அமெரிக்கா போறது, ஆப்பிரிக்கா போறது, ஜெர்மனி போறது, சிங்கப்பூர் என்று எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத தூரமா இருக்க முடியாத இடத்துல ஒரு க்ஷண நாயில மனசு அவ்வளவு தூரம் போறது. வாயு வேகம் மனோ வேகம் காத்து காத்திலும் போகக்கூடியது மனசுதான். சஞ்சலம் ஹி மனகிருஷ்ணா என்று சொல்ற கீதை வருவார். மனசிற்கு ஒரு நிமிஷம் கூட கட்டுப்படாது, ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடும். ஆனா இங்கேருந்து குழந்தைகளை நினைச்சு நம்ம பாக்கிறோமோ இல்லையோ, தேசாங்கத்துல அங்க இருக்கவாள் இங்க இருக்காளு, இந்த பாரத தேசத்துல இந்தியாவில இருக்கான்னு ரொம்ப தூரத்தில் இருக்கோ, இங்க பாக்குறா இந்தியாவில இருக்கவா என்ன பண்றா. இப்ப இந்த காலத்துல அழகா வீடியோ ஒன்று கான்பரன்ஸ் கால் எப்படி போட்டா வீடியோல எல்லாரும் பாக்கிறோம். ஆனா மன செலவுனால இங்கேருந்து அங்க போன முடியும். அதனால பரந்த சிந்தை, ரொம்ப தூரம் வெக வேகமாக போகக்கூடிய இந்த மனசிற்கு பரந்த சிந்தை, இந்த சிந்தையாகப்பட்டது எங்கெங்கயோ அலையர்கள் எல்லாம் ஒன்றாக சேரணும், ஒன்றாக சேர்ந்து பரந்த சிந்தை ஒன்று நின்று, ஒன்று போய் நின்ன பாத பங்கயம், நின்ன உன்னுடைய திருவடி வாரத்துல பாத பங்கயம், ஆச்சரியமான தாமரை போன்றதான செம்பொற்கடலினை செய்யாத வரும் திருவரங்கள், அன்பர்கடியவராய் அடிசூடிய நாமுரைத்தோம். சுவாமி வேதாந்த தேசிகன், இன்பத்துலையன என்று மூன்றினது தொலையே ஐம்பத்தொருவருள் அருகிருதாக்கும் அனுகுணவே என்பதாக சாய்கிறார் இல்லையா. அப்படிப்பட்டதான செம்பொற்கள் தாமரை போன்றதான திருவடி, அந்த திருவடியில என் மனசாகப்பட்டது, இந்த சிந்தையாகப்பட்டது, எங்கேயும் தெரியாமல் நின்னபாத பங்கயம், உன்னுடைய திருவடி தமிழ்கள நிரந்தரம் நினைப்பதாக, நிரந்தரம் நினைக்கணும். நம்மால ஒரு நிமிஷம் போக முடியல, ஒரு நாள் போய் ஒரு உற்சவம் நடக்குது, பெரிய உற்சவமா இருக்கு அப்படின்னா ஒரு வேளை சேர்க்க முடியல. இப்ப ஸ்ரீஜெயந்தி வருது, ஸ்ரீஜெயந்தனிக்கு போய் கோவில் போய் பெருமாள் சேர்க்க முடியல, ஒரு திவிதேசங்களுக்கு போக முடியல, நம்ம இருக்க முடியாது கிரகத்துக்கு சமீபத்தில் இருக்க முடியாத பெருமாள் திருவேங்க முடியானோ லட்சுமி நிசம்மனோ ரங்கநாதனோ எத்தனையோ பெருமாள் எழுந்துள்ளிருக்க அவரை போய் சேவிக்க உள்ள ஒண்ணும் இல்லை. நம்ம ஆற்றிலேயே பெருமாள் சன்னதிக்குள்ள சால கிராமத்துல ஆச்சரியமா பெருமாள் எடுக்க அவருக்கு கூட பூர்ணமா திருவாராதனை பண்ண முடியல. அதனால இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையை நான் இருக்கனே, நின்ன பாத பங்கம் உங்களுடைய திருவடி வாரத்துல நிரந்தரம் நினைப்பதாக, ஒரு சமயம் சேர்க்கிறது இவ்வளவு சிரமமா இருக்குன்னா நிரந்தரம் நினைக்கணும் என்று சொல்றாளே, நிரந்தரம் நினைப்பதாக நான் நினைக்க வேண்டுமே சொன்னார் ஆழ்வார். கிடையாது, நம்மளால எதுவும் கிடையாது. சஸ்மை ஸ்வப்ரீதயே சைவேவ காரயதி, உன்னுடைய கைங்கரியம் பண்றதுக்கு நீயே நினைக்கணும். அதனால உன்னுடைய கைங்கரியத்தை நினைக்க முடியாத பண்றவன் நீயே. சஸ்மை சுப்ரீதே ஸ்வயமேவ காரயதி, சஸ்மை சுப்ரீதே ஸ்வயமேவ காரிதவான், நினைக்க முடியாத பண்ணவனும் நீதான், நினைத்து ஆனந்திக்க முடியாத பண்ணவனும் நீதான். அதனால என்னுடைய இது என்று எதுவும் கிடையாது, எத்தனம் பிரயத்தனம் ஒண்ணும் கிடையாது, எல்லாமே பகவானுடைய அதீனம் என்பதாக நீ நினைக்க வேண்டுமே. நீ நினைச்சாதான் கோவிலுக்கு போக முடியும், நீ நினைச்சாதான் பெருமாளை சேவிக்க முடியும், பெருமாளை சேவிக்கிறதுக்கு கூட உன்னுடைய சந்தர்ப்பம் வேணும் என்பதை இந்த வாசகத்துல ரொம்ப ஆச்சரியமாக திருமதி
நீ நினைக்க வேண்டுமே அயந்து பாடு. அத்தனாகி அன்னையாகி அழுமின் வீரானுமாய். அதாவது எல்லாமே தாயே தந்தை என்னும் தாரமே கிளை மக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தே உன்னை காண்பதோர் அசையினால் வேயே பூம்பொழிந்து விளையார் திருவேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கியால் என்னை கொண்டருளே. எல்லாமும் எம்பெருமானுடைய தாய் தந்தை பெற்றதாய் நீயே பெற்றனை நீயே மற்றளவெல்லாம் பெறுவது நின்னை உருவது கொள்வார் நின்னால் அண்ணி மன்னார் இன்பம் இன்பொருட்டினி இன்பொருட்டில்லை. எல்லாமே பரமாத்மான்றதுதான் அறிவாளர்களுடைய சித்தாந்தங்கள் சுவாமி தேசியமும் அழகாக சாதிக்கிறார். அது மாதிரி எல்லாரும் அத்தனாகி அன்னையாகி தகப்பனாராக அதாவது தமேவ மாதாச்ச பிதா தொமேவ தொமேவ பந்துஸ்த குரு தொமேவ தொமேவ வித்யா திரவிடம் தொமேவ தொமேவ சர்வம் மம தேவ தேவா அழகாக சாதிக்கிறேன் சுவாமி எம்பெருமானார் பாஷ்யக்காரர். அதனால தொமேவ மாதாச்ச பிதா அம்மாவும் நீதான் அப்பாவும் நீதான் பந்துக்களும் நீதான் ஆச்சாரன் ஆச்சாரியனும் நீதான். அதனால எல்லாமே எம்பெருமான் என்பதை அத்தனாகி அன்னையாகி ஆளுமெந்திரானுமாய் என்னை நிர்வாகம் பண்ணி நடத்தி செல்பவன் நீதான். எச்சவாத பல்விறப்பு எழுத்து நம்மை அக்கொள்வான் எத்தனையோ பிறவி நான் எத்தனையோ பிறவி பிறந்திருவேன் கர்மானுசாரேன கர்மாவுக்கு அனுகூலமாக மாடாகவோ மனுஷனாகவோ பசுவாகவோ பக்ஷியாகவோ என்ன எந்த விலங்காகவும் பிறந்திருக்கேன். எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கேன் என்னுடைய ஜென்மத்துக்கு கணக்கே கிடையாது பிறவி. ஆனா அத்தனை பிறவியையும் எனக்கு சம்ரட்சணம் பண்றதுக்காக நீ அவதாரம் பண்ணுவேன். பெருமாளும் அவதாரம் பண்ற நாமும் பிறக்கும் இதுக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பெருமாள் அவதாரம் பண்றா அவதாரம் தான் மேலேருந்து கீழே இறங்குறா நாமும் பிறக்கிறோம். க்ஷீணே புண்ணியே மர்த்தலோகம் விஷந்தி புனரபி மரணம் புனரபி ஜனனம் புனரபி ஜனனி ஜடரே செய்யணும்னு சங்கர பகவத்பாதர் எத்தனை பிரிவு எடுத்தாலும் ஃபைனல் அதாவது கடைசி பரியந்தம் பிறவி இல்லாத எம்மாவுடைய பிரம்மண சாயுஜகம் சலோகதாயந்தி ஏதாசாமேவ தேவதானாகும் சாயுஜ்யம் சாஷ்டிதாகும் சமான லோகதாயந்தி ஏதது அப்படின்னு உபனிஷ சொல்றது. எத்தனை ஜென்மா எடுத்தாலும் எல்லா ஜென்மாவையும் கடந்து ஆனந்த மகாத்மா ஆனந்தமய மகாத்மான உபசங்கிரம்யா என்று ஆனந்தமயமாக இருக்கும்படியான அப்ராதிக லோகத்துக்கு போறவர்கள் இங்கே கும்பி பாபம் குருமதி கரை இங்க நரகத்துக்கு போறார். பாபிஷ்டனா இருந்தால் திரும்பி வருகிறார். இந்த பாபத்தினுடைய சிக்ஷையெல்லாம் யமலோகத்திலே அனுபவிக்கிறான் திரும்ப வரான். புண்ணியம் பண்ணினவன் இங்கே இருந்து சொர்க்கலோகம் போறான் ஆனந்த அனுபவம் பண்றான். நல்ல நாட்டியங்கள் நல்ல ஆகாரங்கள் நல்லதான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு சந்தோஷமாகறான். புண்ணியம் முடிஞ்சிருக்குன்னா சொர்க்கத்திலேருந்து கீழே வரான். இவன் பாபம் முடிஞ்சிருக்குன்னா நரகலோகத்திலேயும் கீழே வரான். ரெண்டு பேரும் போயிட்டு போயிட்டு மாறி அப்படி போயிட்டு போயிட்டு வந்துட்டுதான். ஆனா பரமாத்மா இருக்கானே அவனுக்கு இந்த பிரகிருதி கலகாது. அத்தியாவிதமான திருமேனி அவனுக்கு இந்த தோஷம் எல்லாம் எதுவுமே கலக்காது கலக்க முடியாது. அவன் தானே எல்லாத்தையும் நியமித்து வைத்திருக்கான். அதனாலே அவன் இதுக்கு முன்னாடி என்ன அவதாரம் பண்ணினோம் ஆசிரியர்களை எப்படி காப்பாற்றணும்னு தெரியும். இந்த அவதாரத்துல எப்படி காப்பாற்ற போறோம்னு அவனுக்கு தெரியும். எல்லா அவதாரங்களையும் பகவான் ஆசிரியர்களை காப்பாற்றி அன்னு சராசரங்களை வைகுந்தத்தேத்தி எல்லாருக்கும் மோட்சானுபவத்தை கொடுத்து ஆனந்தத்தை கொடுக்கறதுக்காக தான் பெருமாள் இப்படி அவதாரம் பண்றான். ஆனா இதுக்கு முன் ஜென்மா நமக்கு என்னன்னு தெரியாது. இந்த ஜென்மாவில ஆச்சாரிய கட்டாட்சத்தினாலே மதுசூதனுடைய கிருபையினாலே இந்த ஜென்மத்தை தொலைத்து அடுத்த ஜென்மா வராமல் அந்த எம்பெருமானுக்கு நசகுணர ஆவர்த்ததே நசகுணர ஆவர்த்ததை இத்தியாதிக ததாச்ச பகவதா சேமே ஓக்தம் அங்க போயாச்சுன்னா அடுத்த ஜென்மா கிடையாது. எங்க வைகுண்டம் வைகுண்டத்துல போய் பகவத் கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு ஆனந்த அனுபவம் இருக்கு.
அதற்காகதான் இந்த ஜென்மத்திலே நாம் எல்லோரும் தானம் தர்மங்கள் வேதம் அருளி செயல் இதிகால புராணம் பாராயணங்கள் எல்லாம் பண்ணி பாகவதம் பாகவத கைங்கரியம் பண்ணி பகவானை சேவித்து ஏழு பேருக்கும் உந்தனோடு உற்றோம். அவன் கைங்கரியம் பண்ணணும் என்பதற்காகவே இந்த கைங்கரியத்தை இந்த ஜென்மாவிலே நாம் அடைகிறோம். மறு ஜென்மா இந்த பிரபன்னனுக்கும் கிடையாது. அப்படிப்பட்டதான் ஒரு ஆனந்தானுபவத்தை பெருமாள் கொடுப்பதற்காக பல கஷேத்திரங்கள்ல விவிலேகங்கள்ல சேவைகளா இருக்கிறான் இல்லையா. அதனால ஒற்றவாத பல்வீர பொழித்து ஒற்று ஒவ்வாத பல்வீர பூனை எத்தனை விலை, ஆனா அத்தனை விலையிலும் பெருமாள் நமக்கு கூட வந்து நம்மை அனுகிரகித்து அவன் திருவடியை காண்பித்து மோட்சத்துக்கு எல்லாரையும் அழிச்சுட்டு போறான். ஆனால் அவனுடைய திருவடி பற்றினால்தான் அந்த மோட்சானுபவம் கிடைக்கும். இல்லாட்டா அவன் திருநாமத்தை சொல்லாமல் அவனை சேவிக்காமல் அவனுக்கு கைங்கரியம் பண்ணாமல் என்றால் இந்திய உடையே உண்டோடும் இம்மண்டலத்தோடும் கூடுவதில்லையான் அண்டவானன் அரண் கண்வன் பேய் முலை உண்டவாயன் தன் உம்மத்தன் காண்மினே என்று கொள்கையாளர் சாதிக்கிறார். அதனாலே இப்படியே ஒழுங்கு வயிற்றுக்காகவே பாடுபட்டு சாப்பிடவே பிரம்மானுபவன் நினைச்சுண்டு இந்த லோகத்தில் இருக்க முடியாத ஆனந்தமே ஒரு லோகம் தான். அத தேவதாரத்தில் பகவத் கைங்கரியம் பண்ணினாலும் அந்த ஆனந்தம் கிடைக்கும். ஆனால் ஏதோ ஒரு நாள் இந்த சரீரத்தை விட்டு இந்த ஜீவனாகப்பட்டவன் பரமாத்மாவான எம்பெருமானிடத்திலே சேரும்படியான ஒரு காலம் இருக்க அந்த ஒசந்த காலத்தை தான் நாம் எல்லோரும் எதிர்பார்க்க வேண்டும் என்பதை ஒற்றவாத பல்பிறப்பு. இது பிறப்புல பல்பிறப்பு பலவிதமான பிறப்பு பிறகு அந்த புண்ணியத்துக்கும் பாபத்துக்கும் அனுகுணமான ஜென்மா. அதனால ஒழித்து நம்மை அக்கொள்வான் ஒழித்து அடுத்த ஜென்மம் இல்லாமல் பண்ண வேண்டும் என்று சொன்னால் எம்பெருமானுடைய திருவடியில் தானே ஆசிரியிக்க வேண்டும், உனதானே சேவிக்க வேண்டும். அதனால முத்தனாறு முகுந்தனாறு புகுந்து நம்முள் மேவினார் முத்தனாறு முகுந்தனர் இந்த சிவபதியானே எம்பெருமான் இருக்கானே புகுந்து நம்முள் நம்மளத்தே பாபங்களை எல்லாம் மலமூத்திரங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த சரீரத்துக்குள்ள எல்லாத்தையும் தள்ளி அந்த ஹிருதய கமலத்துக்குள்ள நித்தியவாசம் பண்ணி நம்மை திருப்பி அவனுடைய சாயுத்தியமாக இருக்கும்படியான பரமபதத்துக்கு பரமாத்மாவான எம்பெருமானே அழிச்சுட்டு போறான். முகுந்து நம்முள் மேவினால் எத்தினால் இடர்கடல் கிடத்து ஏழை நெஞ்சமே. இப்படிப்பட்டதான பகவத அனுபவத்தை விட்டு ஏழை நெஞ்சமே உசந்ததா இருக்கும்படியான மோட்சத்துக்கு அடையாம இந்த பாபாத்மாவா இருக்கும்படியான இந்த பிரகிருதி மண்டலத்திலே அலைந்து கொண்டிருக்கும்படியான நிலை விடுபட்டு எப்பொழுது சேருவது என்பதை அழகாக சாய்கிற. அது மட்டும் இல்ல அச்சம் நோயழல் கல்விப்பு அயமுகப்பிழை வைத்த சிந்தை வைத்த வாக்கை மாற்றி வானிலேகத்துவான் அச்சுதன் அனந்த கீர்த்தி ஆதியந்தனில் அவன் நச்சு நாகனை கிடந்த நாகன் வேதகிதனே. அச்சம் நோயழல் கல்விப்பு அச்சம் என்று சொன்னால் இல்லை எனக்கெதில் இல்லை எனக்கெதில் இல்லை எனக்கெதிரே என்று கம்பநாட்டம் அழகாக சாய்கிறேன். பாஷிகாருடைய திருவடி சம்பந்தப்பட்டதுனாலே எனக்கு இதுவரை எந்த விதமான இந்த மங்களகத்திலே கவலை கிடையாது. அப்படிப்பட்டதான அச்சம் நமக்கு நீங்க வேண்டும் என்று சொன்னால் ஏன்னா சடவோபு ரங்காதி என்பதாக சுவாமி நம்மாழ்வாருடைய திருவடி விஷயமாகவே நம்மாழ்வார் பேரிலே கம்பநாட்டம் ஆச்சரியமாக அந்தாதியாக பாசுரங்களை விட்டார். அப்படிப்பட்டதான ஆழ்வாருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்க வேண்டும். ஆழ்வார் நமக்கு பிரம்மண சாகித்யமாக இருக்கும்படியான வைகுண்ட லோகத்துக்கும் ஆழ்வாருடைய கிருபை இருந்தால்தான் கிடைக்கும் என்பதை ரொம்ப நம்முடைய ஆச்சாரியா எல்லாம் விசேஷமாகவும் காண்பித்திருக்காங்க. அந்த வழிய அந்த மார்க்கத்தில் செல்ல வேணும். அதனால அச்சம் நோயடல்கள் பல்பிறப்பு நோய் இந்த வாய் சரீரத்துக்குள்ள பிராணப்பிரயாண சமய கபவாத தித்தைகி சரீரம் எத்தனை நாளைக்கு இருக்கும் எப்படி இருக்கும் ஊனிடை சோறுத்து அதனால நலமூட்டு உற்பத்தினாலே சேர்ந்ததான் இந்த சரீரத்துக்குள்ள 83 ரோமம் தேர்ந்து 9 ஒன்பது வாசல் இருக்கு இந்த சரீரத்துக்குள்ள. எந்த வாசல் வழியான பிராணம் நியோகமாகலாம் போகலாம். ஆனா அந்த பிராணனை தரித்துக் கொண்டு அந்த பெருமான் 3 நாடியாக
எம்பெருமானுடைய திருவடியில போகக்கூடிய காலம் இருக்க அதுதான் உசந்தது. நூல் பிரம்யம் என்று சொன்னால் பிரம்மன் பிரம் என்பதாக சிரோபாகத்தில் இருக்கக்கூடிய வழியாக போகும். அதுதான் சாட்சாத் வைகுண்டத்தில் போனதாக வழி என்று சாஸ்திரங்கள் பேசுறது. ஆனால் ஒன்பது வாசல் இருக்கு, கண் வழியாகவும் காது வழியாகவும் பிராணம் போலாம். இப்படி எல்லாம் போனால் கொஞ்ச காலம் சமப்படும். ஆனா ஆச்சாரிய கடாட்சத்து பிரபத்தி என்று சரணாகதி பண்ணியாச்சுதான் ஞாபகம் பண்ணியா சாட்சாத் எம்பெருமானுடைய திருவடிகளே போய் சேரும். அதனால ஒன்பது வாசல் தானுடைய குறும்பை பிரியும் போது உந்தன் சரணமே சரணம் என்று இந்த சரீரத்திலிருந்து இந்த யாத்திரை, இந்த சரீரத்திலிருந்து இந்த ஆத்மா போது அதுக்கு பிரம்மையா தேர்ந்து இது போகும்படியான காலம் இருக்க உந்தன் சரணமே சரணம் என்று உன் திருவடிதான் கதி கதி என்று இருந்து அப்ப இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட சேருவது சுலபமாக போயிடும். தேனுடை கமல திருவிருக்கரசே திருகொள்மா நெடுங்கடல் கிடந்தால் நான் உடைத்தவத்தால் திருவடி அடைந்தேன் நெய்விசாரணைய துழைந்தாள். அதாவது தேனுடை கமல திருவிருக்கரசே வண்டுகள்லாம் வைக்கும்படியான மகரந்தங்களை சாத்து அதுல அந்த பத்மத்தின் உள்ளே பிராட்டி எழுந்திருக்காரு. அந்த பிராட்டியுடைய திருமார்பில் எழுந்திருக்கார். நீ அழகான புஷ்பங்களாலும் திருத்தாயாலும் சாத்தி கொண்டிருக்கிய அதுல நிறைய புஷ்பங்கள்ல இருக்கும்படியான மகரந்தத்தை மொய்க்கும்படியான வண்டுகள் இருக்கு. அதனால திருவிருக்கரசே மகாலட்சுமியினுடைய பதவி லக்ஷ்மி பதியானவர் லக்ஷ்மி நாராயணனே. அதனால நானுடைய தவத்தால் திருவடி அடைந்தேன். அப்படிப்பட்டதான எம்பெருமானுடைய திருவடியை கடைப்பதற்காக பெறுவதற்காக இப்படி சொன்னார். முத்தனார் முகுந்தனார் புகுந்து முத்தனார் ரொம்ப முதிர்ச்சியானவர் முகுந்தனார். முகுந்தன் அந்த பெருமாள் இருக்கானே அவனுக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருக்கு. இது முகுந்தன் என்கிறார். முகுந்தனார் புகுந்து என்னுடைய சரீரத்துக்குள்ளே ஹதய கமலத்திலே எம்பெருமான் ஆச்சரியமாக எழுந்தொழித்தால் ரமாபதியான எம்பெருமான் அதனால புகுந்து நம்முள் நேவினார் எத்தினால் இடர்கடல் கிடத்தி ஏழை நெஞ்சவே. எதற்காக இந்த எம்பெருமான உற்றுநீகி தீயின்றாள். அதனால அவனுடைய திருவடியை சரியாக பற்றினால் இந்த லோகத்திலேயும் சர்வத்தையும் கொடுப்பான் மோட்சத்தையும் கொடுப்பான் என்பதால் சொல்லி பொன்னிசூழரங்கமேய பூவை வண்ணமாயகள் என்னதாவி என்னும் வல்வினையினுள் குழுந்தெழுந்து உன்னபாதம் என்ன உன் சுழற் குழுமலர் மன்னவந்து புகுந்து வட்டவிண்ணி எங்கும் நின்றதே. கடையே திருவரங்கத்தில் இருக்கும்படியான பெரிய பெருமாள் இருக்கான ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல பொன்னிசூழ் அரங்கமேய பொன்னிசூழ் அழகான காவிரி கரையில சைனத்தின்னுதானே அரங்கமேய பூவை வண்ண மாயகேள் பூவை வண்ண மாயகேள் எப்பொழுதுமே அலங்கார பிரியோக புஷ்பகம் என்பதாக பிராட்டியோட கூடவும் ஆச்சரியமான புஷ்பம் பெருமாளுக்கு ரொம்ப நித்திகமே உற்சவம் தான் அங்க. அதனால நம்பெருமாள் சன்னதியில போனா வருஷம் பூரும் உற்சவம் பிரம்மோற்சவம் வருஷத்துக்கு நாலு தடவை என்னதாவி என்னும் வல்வினையினுள் கொழுந்தெழுந்து என்னுடைய ஆவி இருக்க இந்த ஆவி அந்த நம் பெரிய பெருமாள் ரங்கநாதனையே சேமித்துக் கொண்டு அவனுக்கே கைங்கரியம் பண்ண வேண்டும். வல்வினையினுள் கொழுந்தெழுந்து வினை வினை என்று சொன்னால் பாபம். வல்வினைனா அளவற்றுதான பாபத்தை உடையதான இந்த வேகத்தை உடையதான இந்த ஜீவன்கள் என்னது ஆவி என்னும் வல்வினையினுள் கொழுந்தெழுந்து இதற்கெல்லாத்தையும் தாண்டுவதற்கு உன்னபாதம் என்ன நின்ன உன் சுழற் கொழுமலர் உன்னபாதம் என்ன நின்ன உன் சுழற் கொழுமலர். ஆச்சரியமாக அந்த பெருமாளுடைய திருவடி ரங்கநாதனுடைய பெரிய பெருமாளுடைய திருவடி இருக்க மன்னவந்து பூண்டு வாட்டமின்றி எங்கும் நின்றது. மன்னவந்து பூண்டு இந்த மண்ணுலகத்தில் இருக்க முடியாது எல்லாருக்கும் அவனுடைய திருவடி தான் புகழ். பெரிய பெருமாள் ரங்கநாதனுடைய திருவடி ரங்கநாதனுடைய திருவடி என்ன ஏற்றம் என்று சொன்னால் கோவலனாய் வெண்ணெய் உண்டவாய் கிருஷ்ணாவதாரம் பண்ணி வெண்ணையெல்லாம் சாப்பிட்டவன் சைவ சிந்துக்கானா அம்மாயகம் அவன் மூச்சு உடைத்து வெண்ணையெல்லாம் சாப்பிட்டதான வாசனை வரலாம். அதனால கோவலனாய் வெண்ணெய் உண்டவாயின்
வெண்ணையும் சாப்பிட்டான், அதே வாயிலே மண்ணையும் எம்பெருமான் சாப்பிட்டான். இந்த பிரபஞ்சம் பிரளயாபத்துக்கள் வந்தால் வயிற்றுக்குள்ளே உண்டே உமிழ்ந்து பிரளயம் வச்சு இந்த பிரபஞ்சத்தையும் பெருமான் சாப்பிடலாம். ஆனா கிருஷ்ணா அவதாரத்துல மண்ணையும் சாப்பிட்டான். இந்த மண்ணை சாப்பிடலான்னு இன்னும் சூச்சிருக்கார். இந்த பிரபஞ்சமும் என் வயிற்றில் தான் இருக்குன்னு காண்பிச்சான். அலமாமரத்தின் இளவேறு ஒரு பாலகனாய் ஞாலவேழுந்தான் அரங்கத்தை அறவினடையான். ஞாலம் ஏழும் ஏழு லோகத்தையும் சாப்பிட்டான். ஆனா என்ன இருந்தாங்க அலமா மரத்தின் இழவு ஒரே ஒரு அரசியலை பார்த்துக்கலாம் ஆலை இலையை பார்த்துக்கலாம். ஆலமாமரத்தின் இலவே அந்த ஆலை இலையில மஞ்சாடு வரவேயும் கடல்களேயும் வானகமும் மன்னகமும் மட்டுமெல்லாம் எஞ்சாமல் வயிற்றடக்கி ஆளின் மேலோர் இளம் தளிரில் கண் வளர்ந்த ஈஷம் தன்மை. ஆலமரத்தினுடைய இலையை பார்த்தா தெரியும் அப்படியே அப்படி கூர்ந்து இருவான். அந்த இலையில ஒரே ஒரு துளியில பெருமாள் சைன திருக்கோலத்திற்கான் என்னென்ன பதினாலு லோகத்தையும் தன்னுடைய வயிற்றுல வச்சிருக்கானா. அதனால என் உள்ளம் கவர்ந்தான அந்த எந்தருமா என்னுடைய ஹிருதயத்தையும் இழுத்து தந்திரோடிலே சேர்த்துனாராம். அத மாதிரி சர்வ பிரபஞ்சத்தையும் தன்னுடைய வயிற்றுல ஒரே ஒரு மூலையில வச்சிருக்கான். நம்மளாம் சாப்பிடுறோம், ஆகாரம் சாப்பிடுறோம், கட்டுநிலையும் புசாத்து கொண்டு சாப்பிடலாம், ஆனா இந்த பிரபஞ்சத்தையும் பெருமாள் சாப்பிடலாம். அப்படிப்பட்டதான எம்பெருமானுடைய திருவடி வாரத்துல துஞ்சானீர் வளம் சுரக்கும் பெண்ணை தென்பால் தூய நன்மறையாளர் சோமு செய்ய செஞ்சாலி தேவையர்கள் திறந்து தோன்றும் திருக்கோவலூரதனுள் கண்டேன் நானே என்பதாக திருக்கோவலூர் பாசுரத்தை சொல்ல இங்கினா உன்னபாதம் என்ன உன் சுடர் கொழுமலர் மன்ன வந்து பூண்டு வாட்டமின் நீ எங்கும் நின்றது. எல்லா சர்வபியாவிலே நிறைஞ்சிருந்த எம்பெருமான் என்னுடைய ஹிருதயத்துல இருக்கான். ஆனா அவன் என்ன பண்ற இயக்கராத வல்வீரத்தில் என்னை மாற்றி இன்னு வந்து உயர்கொள் மேகவண்ணன் நீ எண்ணிலாய தன்னுளே மயக்கினான் தன் மண்ணுசோதி அகலாய் என் ஆவிதான் இயக்கலாமரு தராத இந்த வீடு பெற்றது. சுவாமி நம்மாழ்வார் இது பரமபுருஷாயுத்தம் முக்தீஸ்வரியம் தர்ஹி தஸ்ய ஸ்வதந்திரத்வேன தற்சங்கல்பான் முக்தஸ்ய புனராவர்த்தி சம்பாசங்கேத்யத்ராஹ. அதாவது அவாவரச்சு பிரம்மருத்ராதி சர்வாத்மாக்களுக்கும் அந்தராத்ம பூதனாய் சமஸ்தேய பிரத்யமீகனாய் என்பதாக பகவத்கீதையுடைய பூர்த்தி சொல்ற. அதனால் இயக்கராத பல்பிறப்பு முடிவற்றுதான இந்த வாழ்க்கை இருக்க பல்பிறப்பில் அந்த பிறப்பை எல்லாத்தையும் மாத்தி என்னை மாத்தி இன்று வந்து அந்த பிறப்பை அறவே ஒழித்தார். மேலே இருக்கும்படியான செடியை ஒடிச்சு விட்டா திருப்பி பத்து நாள் கழிச்சு வளரும். ஆனா அந்த கிழங்கோட கொங்கல் எண்ணெய் கிழங்கோடுன்றது ஆண்டார். அது மாதிரி அது கூட அந்த வியாதியை எடுக்கணும். என்ன வியாதி இந்த பிரகதி திரும்பி திரும்பி பிறக்கும்படியான இந்த பேரியற்றதான ஒரு வாழ்க்கையை எம்பெருமான் பண்றார். பல்பிறப்பில் என்னை மாற்றி இன்று வந்து உயர்கொள் மேகவண்ணனன் நீ எண்ணிலாய தன்னுளே. அவன் மேகசியாமல் தான் இருக்கும்படியான பரமாத்மாவான எம்பெருமான் எண்ணிலாய தன்னுளே நினைக்க முடியாததான பரமாத்மா என்னுடைய ஹிருதயத்துக்குள்ள வந்து மயக்கினான் தன் மண்ணு சோதி சோதியா இருக்கக்கூடிய அதாவது நித்திய விபூதியிலையும் லீலா விபூதியிலையும் அவதாரம் பண்ணி அச்சாவதாரங்களையும் கோவில்களில் இருந்தவழி ரிஷிகளாலும் தேவர்களாலும் மனுஷர்களாலும் எல்லோரும் தொழும்படியாக இருந்தவழிதானே மயக்கினான் தன் மண்ணு சோதி அகலால் என் ஆவிதான். அப்படிப்பட்டதாக எதிர்வாளுடைய அனுகிரகத்தை பெற்றுதான என் சரீரத்துக்குள்ள இருக்க முடியாத அந்தராத்மாவான பகவான் இயக்கராமரு தராத இன்ப வீடு பெற்றது. அறாத இன்ப வீடு இந்த வீடு அறாத இன்ப வீடு. அதனால சத்விஷ்டோ பரமம் பதம் என்ன முடியான அற்புதமான நித்திய விபூத்தியாக இருக்க முடியாத பரமபதத்திலே எம்பெருமானும் நாமும் சேர்ந்து எப்பொழுதுமே அனுபவிச்சுருக்கலாம். பரமபதத்திற்கு போனவர்கள் திரும்ப இந்த பூலோகத்துக்கு வரவில்லை. ஆனால்
இந்த மற்ற லோகங்கள் எல்லாம் போனா அது திரும்ப வந்தே ஆகணும். அது நரக லோகமாகட்டும் சொர்க்க லோகமாகட்டும் எல்லாத்தையும் தாண்டி கண்டனிகி கருத்தாலே கடந்து நீலா கரை கண்டோம் கதியெல்லாம் கதித்திட்டோவே. சுவாமி ஜெயிச்சாரு, சுவாமி நம்மாழ்வாருடைய திருவிழத்து அப்படியான இயக்கலா மறுத்து அறாத இன்ப வீடு பெற்றது. அறாத இன்ப வீடுனா ஆச்சரியமான அந்த திபாதி போதியான பரமபதத்திற்கு என்னுடைய சரீரத்தை விட்டு இந்த ஆத்மா எம்பெருமானோடு கலந்து எப்பொழுதும் ஆனந்தானுபவம் பண்ணுகின்றது என்பதை அறாத இன்ப வீடு பெற்றது. இன்ப வீடு வீடு என்று சொன்னால் இந்த லோகத்தில் நாமெல்லாம் ஃபிளாட்லயோ அபார்ட்மெண்ட்லயோ இருக்கும், இதுவும் வீடு, இதெல்லாம் வீடு இல்ல, அதுவே வீடு. வீடாமே வீடு என்று சொன்னால் அந்த பரமபதமான வைகுண்டம் தான் சாஸ்வதமான வீடு. இந்த லோகத்தில் இருக்கும்போது அனைத்தும் அதுல போய் சேர்ந்துடும். அதனால அறாத இன்ப வீடு இருக்கிறது, ஆனந்தமயமான வீடு. அங்க வந்து எந்த விதமான காமக்ரோதாதிகள் சோகம் மோகம் பசி தூக்கம் எதுவும் கிடையாது. ஆனந்தமயமாயிருந்து பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும்படியான வீடு இருக்க இந்த வீடு பெற்றது. அப்படிப்பட்டதான ஆனந்த அனுபவத்தை நான் இந்த சரீரத்தில் இருக்கும்படியான பரமாத்மாவை அனுபவித்துக் கொண்டு அங்கே அப்ராதமான லோகத்திலேயும் இருந்து பகவானுடைய கிருபையினாலே இந்த லோகத்திலே சர்வக்ஷேமத்தையும் அடைய இருவோம் என்பதை திருமணிசியாழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக திருத்தண்ட விருத்தத்தில் பெருமாளுடைய திருவேணியினுடைய அழகையும் அச்சாவதார வைபவத்தையும் அஷ்டாட்சர பிரதிபாத்தியம் என்பதாக ஒவ்வொரு பாசுரங்களாக ஒவ்வொரு பாசுரத்திலே விசேஷமான எம்பெருமான் தான், ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதேவதை, அவன் தான் பரதத்துவம், அவனுடைய திருவடியில் தான் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்பதை அறிவியலுக்கு சாதித்ததான் இந்த திருச்செந்த விருத்தத்தை விசேஷமாக தடை கட்டுகிறார். அப்படிப்பட்டதான திருமணி ஐயாவுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி மகாயாம் மகராம் மகரேகமாக சக்கராம்சம் பாகவோத்பவம் மகிசாரபுராதீசம் பக்திசாரமகம் பவே என்பதாக திருவிழியாழ்வாருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி சந்தான சம்பதம் லக்ஷ்மி ஆயுர் ஆரோக்கிய பூர்விகாம் ஸ்ரீ நிசிம்ம பதர்ந்து பத்யாது அத்தியந்த வைபவம் என்பதாக எம்பெருமானுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சத்தை பெற்று இந்த லோகத்திலேயும் அப்ராகிருதமான லோகத்திலேயும் சர்வக்ஷேமத்தையும் பெற்று பகவன் பாகவத ஆச்சாரிய அனுகிரகத்தை பெற வேண்டுமாக பிரார்த்தித்து இந்த திருச்செந்த விருத்தம் என்னுடையான ஆச்சரியமான 120 பாசுரங்கள் கொண்டதான திருமணியாழ்வாருடைய கிரந்தம் 4 96 பாட்டும் இந்த 120 பாசுரமும் பகவன் அனுபவமாக அபரிமிதமாக உள்ளது என்பதை யகாமதி விஞ்ஞானத்திக் கொண்டு லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்பதாக பிரார்த்தித்து அடியனுடைய உபன்யாசத்தை காலக்ஷேபத்தை நிறைவு செய்கிறேன். அடுத்த வாரங்களிலே மேற்கொண்டுதான ஆழ்வார்களின் பாசுரங்களை அனுபவித்து பகவத் அனுபவம் பெறுவோமாக. மங்களானி கொண்டு